بسم الله الرحمن الرحيم. حجاب حجاب பெண்ணின் பாதுகாப்பு அரண், சமூகத்தை ஆபாசங்கள் அழிவுகளிலிருந்து காக்கும் கேடயம். அது ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணும் மஹ்ரம் அல்லாத உறவினர்கள் உட்பட அந்நிய ஆண்களுக்கு முன்னால் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமை. ஹிஜாப் என்பது உடலின் அனைத்து பாகங்களையும் மறைக்கக்கூடியதாகவும் பின்வரும் நிபந்தனைக்குட்பட்டதாகவும் இருத்தல் வேண்டும். உடற்பாகங்களை காண்பிக்காத கனமானதாக இருத்தல், இறுக்கமாக இருத்தல் கூடாது, கவர்ச்சியானதாக இருத்தல் கூடாது, வீசும் வாசம் பூசப்பட்டதாக இருத்தல் கூடாது, அந்நிய ஆடையை ஒத்ததாக இருத்தல் கூடாது, ஆண்களின் ஆடையை ஒத்ததாக இருத்தல் கூடாது, பிற சகோதரிகள் அணியும் ஆடையை விட்டும் வேறுபட்ட வித்தியாசமானதாகவும் இருத்தல் கூடாது. இந்நிபந்தனைக்குட்படாத ஆடைகள் இஸ்லாமிய ஆடையாக அமையாது. ஒரு இஸ்லாமிய பெண் அல்லாவினதும் அவனது தூதரிடமும் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாவின் திருப்தியை பெற்று ஈருலக வெற்றியையும் அடையலாம். இவ்விடயத்தில் மீறி நடக்கும் பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு எச்சரித்துள்ளார்கள். இருசாரார் நரகவாதிகள், அவர்களை இன்னும் நான் காணவில்லை. ஒரு சாரார் மாட்டின் வாள்கள் போன்ற சாட்டைகளை எடுத்துக்கொண்டு மக்களை அடிக்கும் ஆட்சியாளர்கள். மறுசாரார் பெண்கள் அரை நிர்வாணமாகவும் கவர்ச்சியுடனும் அவர்களது தலையிலே ஒட்டகத்தின் திமிழ் போன்று முடி உயர்த்தப்பட்டு நிரப்பப்பட்டிருக்கும். அவர்கள் சுவனத்தில் நுழையவும் மாட்டார்கள், அதனுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள். வாஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.